السلام عليكم ورحمة الله وبركاته <applause> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களை பெரியோர்களை தாய்மார்களை சகோதரிகளை அல்லாஹனுடைய பேரருளால் அசரிலிருந்து இதுவரையிலும் பல மார்க்க அறிஞர்களின் பல்வேறு தலைப்புகளின் கீழ் செய்திகளை நாம் செய்வையற்று வருகிறோம் இறுதியாக மிக குறைந்த நேரத்திலேயே என்னுடைய தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் ரமலானும் சதகாவும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அன்புள்ளவர்களை ரமலான் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக தான தர்மங்களை நாம் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கும்போது அல்லாஹுவிடத்திலிருந்து மிகப்பெரிய மகத்தான கூலிகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மென்மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்துவான் பரக்கத் அபிவிருத்தியை செய்வான் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்திற்கு இடமில்லை பொதுவாக நாம் விளங்க வேண்டும் நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அது நாம் மட்டும் வைத்து பயன்படுத்துவதற்கு அல்ல அது பிறருக்கு சேர வேண்டும் மட்டுமல்லாது நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் இது எங்கிருந்து வந்தது யார் தந்தது அதை நாம் சிந்திக்கணும் ஏனென்றால் அந்த சிந்தனை இல்லாதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறதில் ஏழைகளுக்கு உதவுறதுல பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இந்த பொருளாதாரத்தை தந்தது யார் அல்லாஹ் அவன் தான் நமக்கு வழங்கினான் குரானில் அல்லாஹூ சுபானுத்தாலா குரானை பற்றி சொல்லும்போது ஹுதல்லில் முத்தகீன் இது தக்குமாவுடையவர்களுக்கு நேர் காட்டியாக குரான் இருக்கிறது அந்த தக்குவா உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன யுக்கை மூண சொலா ஒய் ஒத்துன ஜெகா அவர்கள் தொழுகையை நிறைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் ஒ மிம்மா ரசத்தனாகும் இன்ஃபிகோன் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்று என்றதா சுகானுகத்தால் சொல்கிறாள் அப்போது அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து அவன் பாதையில் செலவு செய்யும் பொருளாதாரம் நமக்கு வந்திருக்குன்னு சொன்னால் சும்மா வரலை நம்முடைய அறிவால் நம்முடைய உழைப்பால் நம்முடைய சிந்தனையால் அதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது படித்தவர்களுக்கும் எல்லாம் கொடுக்குறான் பாமர்களுக்கும் அல்லா கொடுக்குறான் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் எல்லா பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறான் அதே மாதிரி வந்து அறவே ஸ்கூலுக்கே போகாத ஒன்றும் தெரியாதவங்களுக்கும் அல்ல அள்ளி கொடுக்குறான் அப்போ கொடுப்பது யார் அல்ல எடுப்பது யார் அல்ல அப்போ எல்லாமே அல்லாஹ் தான் இதை நம்ம முதல்ல அடிமனதில் பதிவு செய்யணும் எனவே அவன் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால் அவன் தந்த அடிப்படையில் எப்படி கொடுக்க சொல்றானோ அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கணும் அப்போ கொடுப்பதினால் நிறைய நன்மைகள் உண்டு என்பதை எல்லா சுகானுத்தால் குற பல்வேறு இடங்களில் சொல்றான் குறிப்பாக ரமதான் மாதம் அது உண்மையிலேயே எல்லோரிடத்திலுமே இடத்துலுமே இறையச்சோம் ஏனைய காலங்களை விட கூடுதலாக இருக்கும் இபாதத்துகளை கூடுதலாக செய்வோம் இப்படிப்பட்ட இந்த நாட்களில் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதில் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சல்லமோர்கள் அவர்கள் எப்பொழுதுமே கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்தில் யாராவது எதையாவது ஒன்றை கேட்டால் இல்லை என்ற பதில் சொல்ல மாட்டார்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் சஹில் புகாரியில் அவர்களிடத்தில் எந்த ஒன்றை கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ரசூல் அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பிற்குரிய அம்சமே இதுதான் ஆனா நம்மகிட்ட இருக்கிறது என்ன அடிக்கடி சொல்லுவோம் நம்மகிட்ட இல்லைன்ற பதில் தான் வரும் அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லைன்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட இருக்காது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அப்படிப்பட்ட முகம்மது சல்லல்லாஹு வலைவர் செல்வம் ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் தென்றல் காற்றை விட அதிவேகமாக தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சையுல் புகாரியில் படிக்கிறோம் அப்ப ரமதான் மாதத்தில் பொறுத்தவரையில் நம்ம நிறைய தான தர்மங்களை கொடுக்கணும் அப்போ நம்ம இடத்துல ஈமான் நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இருக்கும் அந்த ஈமானில் வலிமை இருக்கும் இந்த நேரத்தில் ஏழைகளை பற்றி சிந்திக்கணும் அநாதைகளை பற்றி சிந்திக்கணும் அப்பாவி சிறை கைதிகளாக இருக்கிறார்களே ஒன்றுமே குற்றம் நிரூபிக்கப்படாமல் அந்த மக்களை சிந்திக்கணும் இதெல்லாம் அல்ல புறான்ல சொல்றான் ஒய் துறைமூன தாம அலா தீமன் அந்த நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மிஸ்கீனுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிப்பார்கள் அதே மாதிரி எத்தீம் அனாதைக்கு கொடுப்பார்கள் அதே மாதிரி சிறை கைதிக்கு கொடுப்பார்கள் இவர்கள் எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இன்னமா நுத்துரைமுக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதெல்லாம் எதுக்கு தெரியுமா அல்லாஹுடைய திருப்திக்காக அவனுடைய திருமுகத்திற்காக உங்களிடமிருந்து நாங்கள் எந்த கூலியும் எந்த நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் என்பதை அல்லா சொல்றான் அப்போ சிறை கைதிக்கு அனாதைக்கு ஏழைகளுக்கு நாம் அள்ளி கொடுக்கணும் அந்த மாதிரி அல்லாஹுடைய பாதையில கொடுக்கணும் செல்வத்தை நாம மட்டும் வைத்து பொத்தி சேமிப்பது என்பது சரியான ஒன்று அல்ல சேமிப்பதில் தவறு கிடையாது கொடுத்து சேமிக்கணும் அப்போ இந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களை தான தர்மங்களை எதிர்வரக்கூடிய ரமதான் மாதத்துல அதிகமாக கொடுக்கணும் ரசூல்லாய் சலல்லா அவர்கள் எப்படி சென்றல் காற்றை விட அதிவேகமாக அவர்கள் கொடுப்பார்களோ அந்த மாதிரி கணக்கே தெரியாம அளவுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம வந்து இந்த ரம வரக்கூடிய ரமதானில் வந்து நாம இப்பவே தயாராகிக்கணும் இன்ஷா அதெல்லாம் இந்த ரம்தான்ல என்னால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை சதக்காவ நான் கொடுப்பேன் இது நாள் வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நீயத்தை நம்ம இப்பவே வைக்கணும் அன்பிற்குரியவர்களே சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலை என்ன நமக்கெல்லாம் தெரியும் அவங்க அல்லா குரான்ல அல்லா சொல்றான் லீல் ஃபுக்கரா அவர்களை எப்படி அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா இந்த சஹாபாக்கள் யாருன்னா அல் ஃபுக்கரா அவர்கள் ஏழையர்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு எல்லாவற்றை விட்டு பொருளாதாரத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் சந்தித்தார்கள் சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அந்த மக்களும் கூட தர்மங்களை செஞ்சாங்கன்னு நம்ம ஹதீஸில் படிக்கிறோமா இல்லையா இப்போ அவர்களுக்கு எப்படி முடிந்தது ஒன்றுமே இல்லை ஏழையர்கள் நல்லா அறிமுகப்படுத்தினா அவர்கள் சதக்கா கொடுத்தார்கள் என்றால் அவர்களாலும் கொடுக்க முடியும் அன்றாடம் சம்பாதிக்க கூடியவர்களும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய முடியும் இல்லையா இன்னைக்கு ஒரு சகோதரர் பேசினார் ஒரு இடத்துல அவருடைய நீயத்தை பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குற அவருக்கு என்ன நூறு ரியாலுக்கு நான் ரியால் நான் சதக்காண்டு ஒதுக்கி வச்சிருவேன் ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு முப்பது ரெண்டாயிரம் வந்து நான் அறுபது ஒதுக்கி வச்சிருவேன் இது எப்படி என்னுடைய காலம் எப்படி போகுது அல்லாஹ் எனக்கு நல்ல பறக்க செஞ்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாம ரமதானுடைய காலகட்டத்தில் வந்து நான் முஸ்லீம்களுக்காக வேண்டி குரான் வாங்குவதற்காக வேண்டி நான் தர்மங்களை சதக்காவை அது தனியாக வச்சிருப்பேன் இப்படி அவருடைய சிந்தனை ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன தொகை ரெண்டாயிரம் சேலரி வாங்கி அதை எப்படி அவர் சிந்திக்கிறாருன்னு பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிளான் அடிப்படையில் சதக்காவுக்குன்னு நம்ம ஒரு கணக்கை வைக்கணும் அதை நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கறதுக்குன்னு நம்ம வைக்கணும் இந்த நீயத்தில் நம்ம செய்யணும் அன்பிற்குரியவர்களை குரான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லா குரான்ல சொல்றான் துன்பிகும்மா நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யற வரைக்கும் நன்மையை நீங்கள் ஒரு காலம் அடைய முடியாதுன்னு நல்லா சொல்றான் நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும் அப்பதான் நன்மையை அடைய முடியும் இந்த வசனம் இறங்கின ஒன்ன அபுத்தல்லா அன்ஹு அல்லாஹுல்லாம் அவங்கள்ட்ட அழகான ஒரு தோட்டம் இருந்துச்சுங்க பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருந்துச்சு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ரசூல்லாய் சலதாசம் அந்த தோட்டத்தில் ஓய்வு எடுப்பாங்க அங்கே உள்ள மதுரமான நீர்களை அருந்துவாங்க கனிவருக்கங்களை சாப்பிடுவாங்க அப்படி ஒரு அழகான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அபு தல்ஹா ரதி இல்லாஹ் அனுகு இந்த நேரத்தில் தான் அல்ல அந்த வசனத்தை இறக்கலாம் நேரம் வர்றாங்க ரசூல்லாய் சலதாசலம் அவங்கள்ட்ட அல்லாவின் தூதரவர்களே இதோ இந்த பைருஹா என்ற தோட்டத்தை தான் என்னுடைய செல்வங்கள்லேயே நான் ரொம்ப பெருசாக நேசிக்கிறேன் இதை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் அல்லா சொல்லிட்டானே நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதை அல்லாவுடைய பாதையில செலவு செய்யாதவரை நீங்க வந்து நன்மை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டானே இதோ இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இது லாபம் அடையக்கூடிய சொத்துல்லவா இது லாபத்தை பெறக்கூடிய சொத்துல்லவா அப்படின்னு திருப்பி 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 சொல்றாங்க அந்த அளவுக்கு சுல்ல இசை தான் அவங்களும் இப்படி கொடுக்க முன் வந்துட்டாரேன்னு அந்த இதை சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இது உங்களுடைய உறவினர்களுக்கு முதல்ல கொடுங்க முதல்ல உறவினர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னால் குரான் வசன இறங்குது அதை உடனே நடைமுறைப்படுத்துகிறாங்க சஹாபாக்கள் எப்படி மனசு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் அதே மாதிரி ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் அது மாதிரி தபால் நிலையங்கள் போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் தான் அதை வக்கம் செஞ்சிருப்பாங்க இப்போம்லாம் யார் பள்ளிவாசலை கெட்டுறது மதரசாக்களை கெட்டது என்னமே ஏற்படாது முன்னோர்களுக்கு எல்லாம் கொஞ்சமா வரக்க செஞ்சான் ஆனா அவங்க கூட நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி நம்மளோட நிரந்தர தர்மம் வரணும்னு விட்டுட்டு போனாங்க அந்த பள்ளிவாசலுக்கு தான் ஊர்களில் முது முழுக்க முழுக்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் விரலை விட்டு என்ற அளவுக்கு யாருக்கு அந்த மனசு இல்லை இப்போ அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய கொடுத்துருக்கிறான் செலவு செய்யணும் அல்லாவுடைய பாதையில கொடுக்கணும் நம்ம மௌத்தா போன பிறகு வரணும் அந்த இதெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே மோசமான ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தையும் கூட ஹலாலாக நம்ம பெறுகிறோமா அல்லது ஹராமாக கிடைக்குதா அப்படின்லாம் அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்க கையில் வருதா காசு அது ஹலாலா ஹராமோ இப்படின்னு இருப்பாங்க அப்படின்ற ரசூல்லா இஸ்லாசம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க அந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு சமூகத்தில் அன்பிற்குரியவர்களே அப்ப அல்லாவுடைய பாதையில நம்ம தர்மம் செய்யணும் தர்மம் ஏன் செய்கிறது இல்லை என்றால் ஷெய்தா நமக்கு ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் ஏய் நீ தர்மம் செய்கிறாயா நீ தர்மம் செய்தால் உனக்கு என்ன நடக்கும் உன்னுடைய பொருளாதாரம் குறைஞ்சிரும் உனக்கு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்கள் எதிர்கால சந்ததிகள் இருக்கின்றன அப்ப அவர்களுக்கெல்லாம் நீ எப்படி செய்ய போகிறாய் வீடு கட்ட வேண்டும் ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும் நீ இப்படி சதக்கா சதக்கான்னு போயிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும் அதனால நீ இப்படிலாம் முடிவு எடுக்காத ஷைத்தானுடைய வேலை எல்லா குரலும் சொல்றானு

அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் அப்போ பயம் ஒருத்தரான் அன்பிற்குரியவர்களே அப்ப நம்ம வரக்கூடிய ரமதான் மாதத்துல அதிகம் அதிகமாக நம்ம தான தர்மங்களை கொடுக்கணும் அதனால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் இரண்டு வானவர்கள் இருந்து கீழே இறங்குறாங்க இறங்கி ரெண்டு பேரும் துவா செய்யறாங்க ரெண்டு பேருடைய துவா வேற வேற ஒருவர் துவா செய்யறாங்க ஒரு யா அல்லாஹு உன்னுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களோ அவர்களுக்கு மென்மேலும் நீ கொடுத்துக்கிட்டே இரு விட்றாத உன் பாதையில் கொடுக்குறாங்களா அவனை விட்டுற இன்னும் போதா ஆயிரம் அந்த மாதிரியான கருத்தில் யல்லா மென்மேலும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இரு அழிவே கிடையாது இப்படி ஒரு மாணவர் துவா செய்வாங்க இன்னொரு மாணவர் துவா செய்வாங்களா அல்லாஹும் யாரெல்லாம் உன்னுடைய பாதையில செலவு செய்யாம தான் ஒன்று தான் மனைவி ஒன்று தான் பிள்ளை உண்டு தன் குடும்பம் உண்டு வாங்குறது அப்படியே பேங்க்ல சேவ் பண்றது இப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க பொத்தி பொத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க இவர்களுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக அப்படின்னு இன்னொரு துவா செய்யறாங்க இதுல நம்ம எதுல இருக்கிறோன்ற நம்ம இங்க சிந்திக்கணும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் டெய்லி நடக்குது இந்த ரெண்டு பேர் ரெண்டு மாணவர்கள் தினமும் துவா செய்றாங்க அப்ப இந்த துவா இல்ல முதலாவது மாணவருடைய துவா நமக்கு கிடைக்கணும் அழிவில்லாத பொருளாதாரத்துல பறக்கத்துள்ள ஒரு இதை நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு பார்க்குறோம் அன்றாட நிலைகளை பார்க்குறோம் தர்மமே செய்யாத சதக்கா செய்யாத ஜக்காத்து கொடுக்காத மக்களை பார்க்குறோம் திடீர்னு ஒரு சோதனையை ஒரு சோதனையை கொடுத்தோன்னு என்ன ஆச்சு போச்சு பத்தாயிரம் ரியாள் இருபதனாயிரம் ரியாள் என்னென்னமோ சுபானல்ல இப்ப சமீபத்துல பார்க்குறோம் ஒரு மதீனாவில் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டானா எழுபத்தையாயிரம் ரியால் கொடுத்தா அவருடைய பாடி ஊருக்கு போகும் அந்த நிலைமையில் இப்படி பல மாதிரி கேள்விப்படுறோம் பல மாதிரி கேள்விப்படுறோம் தர்மம் கொடுத்தாதான் நாம ஒழுங்கா இருக்க முடியும் தர்மம் கொடுத்தாதான் நம்மளுக்கு பறக்கத்து வரும் தர்மம் கொடுத்தா தான் நம்முடைய குடும்பம் பிரச்சனை இல்லாமல் அதனால அல்லா தந்த காசு அல்லா தந்த பொருளாதாரம் அவன் அவனுடைய பாதையில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதை நம்மோட நிறுத்தி கூடாது இப்படித்தான் சஹாபாக்கள் செலவு செஞ்சாங்க ரசுல்லா இஸ்லா அவரை இப்படித்தான் வளர்த்தெடுத்தார்கள் நீங்கள் நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிடும் சுல்லாய் சிலதாசம் சொன்னாங்க அப்படி வளர்க்கப்பட்டு சஹாபாக்கள் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அள்ளி கொடுத்தாங்க எந்த அளவுக்கு தெரியுமா அல்ல குரானில் சிலாகித்து சொல்கிறான் ஒய்யூ சீரு உன அலா அன்ஃபூசியும் உலவு கனபியும் ஹசாசா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தங்களுக்கு அவசியமாக ஒன்று தேவை இருந்த போதிலும் பிறருக்கே முன்னுரிமை கொடுப்பார்கள் சஹாபாக்கள் சுபஹானல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்க சஹாபாக்கள் புரிஞ்சுதா அதனால அன்புள்ள சகோதரர்கள தான தர்மங்கள் அள்ளி கொடுங்க சதகா அலிகமா கொடுங்க ஜக்காத்து முறையாக வருட வருடம் கணக்கு பார்த்து அது சரியாக அது போய் சேரணும் பிற மக்கள்கிட்ட போய் சேரணும் அது நமக்குள்ளது கிடையாது அது மக்களுக்கு போக சேரக்கூடிய ஒன்று அதனால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம செய்தோம் என்றால் இன்ஷா அல்லா இம்மையிலும் நாம் ஒழுங்காக இருக்கலாம் ஆகிரத்திலும் அல்லாஹுடைய விசாரணைக்கு சரியான முறையில் நம்ம பதில் சொல்லலாம் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலானை நம்ம எதிர்கொள்வோம் ஏற்கனவே சொன்னது போன்று ரமலான் எப்பொழுதும் போல் வந்துட்டு போகிறது மாதிரி அது வந்துட்டு போயிடும் நாம் மாறணும் வருஷம் வருஷம் முடிவெடுப்போம் இனி இன்ஷால்லா கரெக்டாக இருப்போம் ஷைத்தான் வந்து திரும்ப வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் சரியான முறையில் இன்ஷால்லா வரக்கூடிய ரமதான சரியாக பிளான் போட்டு இப்படித்தான் நான் நடப்பேன்ற அதில் ஒரு உறுதியை கொள்கை உறுதியின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்து இன்ஷால்லா அந்த அடிப்படையில் நம்ம செயல்படுவோம் அல்லாஹாக்கு சுபானா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த சிறிய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் ஓ ஆஹிரு அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்